வணக்கம் நான் சந்திரனா துரோணாச்சாரியார் வெல்கம் டு காங் ஷோ இன்னைக்குள்ள நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான பிரமுகரை வந்து அறிமுகப்படுத்த நினைக்கிறேன் பவுண்டர் மாஸ்தர் டீலர் இன் பப்ளிக் கோல் மிஸ்டர் சரவணன் ரூபகாந்தன் ஸோ இவர் வந்து பப்ளிக் கோல்டில் வந்து பல வருஷமாக ட்ராவல் பண்ணியிருக்காரு அதே நேரத்தில் மெயினாக இருக்கிற டீலர்ஸ் பப்ளிக் கோல்டில் வந்து வியாபாரம் பார்க்குறவங்கள இவர் ஓன் ஆஃப் டாப் டென் அப்படி சொல்லலாம் ஏன்னா எப்போ பாருங்க டிக்டாக்ல ஒரு லைஃப் போடும் தங்கத்தை வாங்குங்க தங்கத்தில் சேமிங்க தங்கம் எவ்வளோ முக்கியமான ஒரு விஷயம் வருங்காலத்தில் தங்க தான் வந்து நினைச்சு நிற்கும் போது சொல்லிட்டு அழுத்தமாக நிறைய விஷயம் சொல்கிறேன் ஸோ அதனால தங்கத்தை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிக்க வேண்டிய நிறைய விஷயத்தை அவர்கிட்ட டைரக்டாக நான் இன்கொயரி பண்ண போகிறேன் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் எந்த ஒரு சேனலில் பார்த்துருந்தாலும் கண்டிப்பாக மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள் அதே நேரத்தில் உங்களை எதாவது கேள்வி வச்சா கேள்வி இருக்காமல் தெரிவிங்க ஸோ வணக்கம் நண்பா எப்படி இருக்கீங்க வணக்கம் நண்பா நல்லா இருக்கா இருக்கா சூப்பராக இருக்கீங்க ஸோ பப்ளிக் கோல் மூலியமாக என்னை இன்வைட் பண்ணிட்டு இந்த ஒரு நிகழ்ச்சியில் ஒரு பெரிய இன்டர்வியூஸும் அதே கூட்டத்துக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மக்களுக்கு இருக்கிற கேள்வி என்னன்னா வீடு வாங்கலாம் நிலம் வாங்கலாம் நீங்க என்ன தங்கத்தை வாங்க சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஸோ ஏன் தங்கத்து தங்கத்தை வாங்கணும்னு சொல்றீங்க அதே நேரத்துல யாரெல்லாம் தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க வணக்கம் ஸோ நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப தங்கம் வந்து ஒரு ஒரு விலை முடியாத பொருள் அதாவது நார்மலி வந்து மக்களுங்க வந்து தங்கம் வாங்குறது தங்கம் வாங்குறது நானும் என்கரேஜ் பண்ணுறது இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எதுனாலனா வந்து யார் யாரெலாம் இந்த விஷயம் செய்ய முடியல அவங்க கண்டிப்பாக அவங்களோட பேட்டனை மாற்றி ஆகணும் சேவிங் சேவிங் மேத்தட்டை அதாவது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மொத இருக்கிற சம்பளத்துலேருந்து காசை வந்து சேவிக்க முடியல ரொம்ப கஷ்டப்படுறாங்க சேவிக்கலான்னு நினைப்பாங்க ஒரு அஞ்சாயிரம் எடுத்து வச்சுருப்பாங்க போனஸ் காசில் பார்த்தா அது கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும் அப்பப்போ எடுத்து செலவு பண்ணுறது அது வாங்குறது இது வாங்குறது இந்த மாதிரி ஆள் யாரும் காசை சேமிக்க முடியோ இல்லை அவங்க வந்து ஒரு வீடு வாங்கலான்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து ஒரு லாங் டேர்மில் ஒரு ஒரு அஞ்சு வருஷம் சென்று ஆறு வருஷம் சென்று ஒரு வீடு வாங்கலாம்னு நினைக்கிறாங்க ஆனால் அவங்களால வந்து அங்கே போய் வாங்குறதுனா ஒரு பத்து பர்சன்ட் டிபாசிட் கட்டி ஆகணும் ஒரு ரெண்டு லட்சம் வழியே ஒரு டுவெண்ட்டி தௌசண்டோ இல்லை ஒரு மூணு லட்சம் வழியே ஒரு முப்பதாயிரமோ உடனே போட்டோன்னா நாட் ஈஸி அதே அவங்க காசாக சேர்த்து வச்சாங்கன்னா அவங்க போய் ஒரு மூணு வருஷம் சென்று பார்க்கும்போது அந்த காசு சேமி இப்போ பார்த்தா இருக்கோன்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாக செலவாயிரும் வேறு எடிஷன் தாம்பா பண்ணுவாங்க இல்லைன்னா எங்கேயாச்சும் போயிட்டு யாராச்சும் கடனோ உடனோ வாங்கி வீடு டிபாசிட் கட்டினேன் எத்தனையோ பேர் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க இதெல்லாம் வந்து தவிக்கிறேன்னா ஒரே வழி நம்ம வந்து தங்கம் சேர்க்கறது இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தங் நம்ம காசு சேர்த்து வைக்கிறோம் அதாவது நம்ம கரன்சியை வந்து அதை ஃபேக் மணின்னு சொல்கிறாங்களே அது நம்ம சேர்த்து வைக்கிறோம் சிலவங்க சேர்த்து வைப்பாங்க ஆனால் அவங்கனால வந்து அந்த காசோட மதிப்பை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ண முடியாது அவங்களுக்கு தெரியாமே அவங்களோட அக்கௌண்டில் காசோட மதிப்பு காண போகுது ஸோ அவங்களுக்கு வந்து அந்த அவேர்னஸ் இல்லை அவங்க ஒரு ஒரு லட்சம் வழி வச்சுருக்கலாம் அக்கௌண்டில் செத்து வச்சுருக்கலாம் செத்து இப்படியோ ஏதோ கிடச்ச காசு போன வச்சிருக்கலாம் ஆனால் அவங்கெல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனா அக்கௌண்ட்டில் வந்து ஒரு லட்சம் வழி இருக்குன்னு ஆனால் உண்மையில் பார்த்தா நாடு இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் குளோபலி அவங்க பார்த்தாங்கன்னா அங்கே வந்து ஒரு லட்சம் வழி இருக்காது பேருக்கு தான் நம்பர்ஸ் தான் ஒரு லட்சம் வழி இருக்கு தவிர அதோட மதிப்பு ஜஸ்ட் இமேஜின் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இப்போ வரைக்கும் ஒரு பதினஞ்சு பர்சன்ட் கிட்ட நம்மளோட மலேஷியன் காசு கரன்சி விழுந்துருச்சு கம்பேர்ட் டு யூஎஸ்டி ஸோ அப்போ அவங்க அக்கௌண்டில் வச்சுருக்கிறது ஒரு பத்து பெர்சன்ட் வச்சுக்குவோம் ஒரு ஹண்ட்ரட் தௌசண்ட் வச்சிருக்காங்க அவங்க அக்கௌண்டில் பத்து பர்சன்ட் மதிப்பு இறங்கிருச்சுன்னா அந்த அக்கௌண்ட்ல உள்ள காசோட மதிப்பு நைன்ட்டி தௌசண்ட் தான் பேருக்கு தான் நம்பர்ஸ் தான் ஹண்ட்ரட் தௌசண்ட் இருக்கு தவிர அதோட மதிப்பு வந்து நைன்ட்டி தௌசண்ட் தான் பத்து பர்சன்ட் அவங்களுக்கு அறியாமலேயே அந்த காசு காணா போச்சு ஜஸ்ட் டிசிப்ளின் அந்த மாதிரி அதே தான் இதே ஒரு மில்லியன் வச்சிருந்தாங்கன்னு வைங்க ஹண்ட்ரட் தௌசண்ட் அவங்க லூஸ் பண்ணிட்டாங்க பத்து பர்சன்ட் குறைஞ்சிருச்சா ஸோ இந்த மாதிரி உள்ளவங்க யாரை வந்து ஸ்டில் கரன்சியை நம்பிட்டு இருக்கவங்கலாம் வந்து அதாவது கரன்சியை சேர்த்து வைக்க முடியல அவங்களாம் வந்து கண்டிப்பாக கண்டிப்பாக அவங்களோட சேவிங் மெத்தட்டை மாற்றி ஆகணும் அதாவது காசு செத்து வைக்கலாம் ஷார்ட் டேம்க்கு வேணுமா அவங்க காசு வச்சுக்கலாம் லாங் டேம்க்கு மோர் தென் டூ டு த்ரீ இயர்ஸ் அவங்க இந்த மாதிரி தங்கமாக சேமித்து வைக்கலாம் நண்பா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நண்பா மெஜாரிட்டி வந்து மக்களுங்க வந்து இந்த மாதிரி மணி பை பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் இந்த மாதிரி இது வந்து டிங்கெட் மலேசியா ஓகே ரிங்கட் மிஷா இதை நீங்கள் வந்து ரிங்கேட் மிஷாக வச்சுக்கலாம் இல்லை ஆஸ்திரேலியன் டாலராக வச்சுக்கலாம் இல்லை சிங் மணியாக வச்சுக்கலாம் இல்லை யூஎஸ்டியாக வச்சுக்கலாம் இல்லை சிங்கப்பா பாட்டாக கூட வச்சுக்கலாம் இது வந்து ஒரு கரன்சி அதாவது ஒரு நோட்டு இந்த நோட்டை நம்ம சேர்த்து வைக்கிறோம் இவ்வளோ நாளாக அவ்வளோ நாளாக நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு வரோம் இல்லைன்னு சொல்ல தவறு இல்லை ஷார்டம் சேர்த்து வைக்கலாம் அதே இதுக்கு வந்து டிப்ரிஷியேஷன் வேல்யூ வேல்யூ இறங்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இதோட மைனஸ் பாயிண்ட் என்னான்னு கேட்டீங்கன்னா இது ஒரு பேப்பரு இது அரசாங்கம் அங்கீகாரம் கொடுத்து இது நோட்டுன்னு பாய்க்கிறோம் இது சேர்த்து வைக்கிறோம் இதுக்கு கீழே கூட நீங்கள் பார்த்துருக்கீங்க மக்களே நீங்கள் பாருங்கள் வாங் கர்த்தாஸ் நிலாய் அப் இங்கே மலேசியான்னு போட்டிருக்கு அடிச்சிருக்காங்க அதாவது அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டு வந்து பாய்க்கலான்னு அது அரசாங்கம் நினச்சா வேணா இந்த காசு நூறு வழி தாள் பாய்க்கலன்னு சொன்னாங்கன்னா பாய்க்க முடியாது ஐநூறு வழி தாள் பிளாக் பண்ண மாதிரி ஆமா அதே கிரைக் நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா ஐநூறு வழி தலை வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க ஒரு வலி பிளாக் பண்ணிருக்காங்க அப்புறம் ஆயிரம் வழி நோட்டு கூட எனக்கு தெரிஞ்சு எயிட்டிஸ்கிட்டுங்கலாம் நைன்ட்டீஸ்க்கு தெரியும் ஆயிரம் வழி நோட்டு கூட இருந்துச்சு இல்லை ஸோ வேணான்னு சொல்லிட்டா பார்க்க முடியாது இதோட ஓகே அப்படின்னா வந்து நீங்க பார்த்துக்கிட்டீங்கன்னா அந்த நோட்டு வந்து அதை மதிப்பு தாங்கலை அந்த நோட்டு வந்து அதோட மதிப்பை தாங்கலை மிளாயில் சொல்றேன்னா

பாய்க்க முடியாது ஸோ இவ்வளோ மைனஸ் பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா அதே நீங்கள் தங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நான் கட்டுறேன் பாருங்க இந்த தங்கம் இது ஒரு கிலோ தங்கம் இதை நான் ரெண்டா வெட்டுனேன்னா பாய்க்க முடியுமா முடியாதா கண்டிப்பாக முடியும் மக்களே இதை ரெண்டா உரைச்சா கூட பாய்க்க முடியும் ஓகேயா அதே இதை நான் பதியதியாக உரைச்சி எடுத்தா கூட இது பாய்க்க முடியும் ஏன்னா இதோட மதிப்பு இந்த மெட்டல் தாங்குது இதோட மதிப்பை இந்த மெட்டல் தாங்குது இந்த கோல்டை நாம் லெஷாக்குள்ளாரையும் சரி இந்த உலகத்தில் எந்த மூலையில் எடுத்து போய் கொடுத்தாலும் எடுத்துக்குவாங்க அதே நான் நோட்டை போய் கொடுத்தா அதோடய மதிப்பு குறவாச்சுன்னா எடுக்க மாட்டாங்க ஸோ பார்த்துக்கிட்டிங்களா மக்களே தங்கத்துக்கும் காசுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்போ எதை நம்ம சேர்த்து வைக்கணும் எது மதிப்பு கூட எது நிலையோடு நிற்கிது அதாவது நிலை விலைய வேல்யூவும் ஏறிக்கிட்டே போகுது அந்தமான பொருளை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் லாங் டெமுக்கு இது வந்து வேல்யூபிளான பொருளை வந்து நம்ம சேர்த்து வைக்கணும் லாங் டெமுக்கு மண் பொன் பெண் இதுக்கு என்றைக்குமே மதிப்பு குறஞ்சதே கிடையாது அதனால தான் அதெல்லாம் வந்து கடவுளுக்கு ஈக்குவலாக வந்து நினச்சி வச்சிருக்காங்க நம்ம சாமி இதில் கூட பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து சுமக்கிறது பெண்ணாக தான் இருப்பாங்க அதே நேரத்தில் பொண்ணை சுமக்கிறது பெண்ணாக தான் இருப்பாங்க இந்த பெண்ணை வந்து சுமக்கிறது இன்னொரு பெண்ணாக தான் இருப்பாங்க சொல்கிற ஒரு தத்துவமே இருக்கு மேல் விவரங்களுக்கு மிஸ் சரவணனோட டிக்டாக் அணுகுங்க டிஎம் பண்ணுங்க இன்னும் இன்ஃபர்மேஷன் தெரியணுமா இல்லை நாலேஜ் எடுத்துக்கணுமா இவரோட டிக்டாக்கை ஃபாலோ பண்ணுங்க இப்போது தங்கத்தை சேமிக்க சொல்றீங்க இது பிசிக்கலா அல்லது டிஜிட்டலா இதை ஒரு விஷயத்த சொல்லிடுங்க ரெண்டாவது தங்க சேமிக்கிறதுனால நம்மளோட செல்வாக்கு எப்படி வந்து பெருசாகுது நம்மளோட சொத்துலாம் எப்படி வந்து கூடிக்கிட்டே வருதுன்னு சொல்றீங்க இது எந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிங்க மக்கள்கிட்ட ஓகே நண்பா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நண்பா ஓகே இப்போ வந்து தங்கம் சேமிக்கிற வசி நம்ம செல்வம் ஏறுதுன்னா தங்கம் சேமிக்கிறது கூட அதே சமயத்தில் போது நம்ம நாலேஜோடு சேமிக்கணும் அது வெரி இம்பார்ட்டன்ட் தங்கம் சேமிக்கிறதுன்னு இப்போ நம்ம ரொம்ப பேர் வந்து ஒரு வாங்கியிருப்பாங்க என்ன மாதிரி தங்கம் சேமிக்கிறோன்னு நம்ம பார்க்கணும் வேற ஓகே நம்மளோட மோட்டிவ் என்னான்னு முத தெரியணும் தங்கம் சேமிக்காத பிந்தி ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம அது வந்து ஆவரணமாக பாய்க்க போகிறோமா இல்லை இன்வெஸ்ட்மெண்டாக சேவிங்காக வச்சுக்க போகிறோமானு நம்ம ரோல் என்ன தங்கம் வாங்கி நம்ம சேமிக்க போகிறோம் அது என்னத்துக்கு பாய்க்க போகிறோம் தங்கம் முதல்ல அது தெரிஞ்சுக்கணுமா ஆவரணமாக பாய்க்க போகிறோன்னா நீங்கள் நைன் ஒன் சிக்ஸ் பாய்க்கலாம் நைன் ஒன் சிக்ஸ் அதாவது நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ரொம்ப பேர் காமனாக தெரிந்த ஒரு தங்கம்னா வந்து நைன் ஒன் சிக்ஸ் எல்லாத்துக்கும் நைன் ஒன் சிக்ஸ் தெரியும் அது வந்து ஆவரணங்கள் அதுக்கு நீங்கள் பாய்க்கலாம் அதே சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைன் நைன் நைனுக்கு போகணும் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் தங்கம் சரி ரெண்டாக பிரிச்சுருக்கோம் பிகாஸ் ரெண்டுக்கும் வேறு வேறு ஒன்று அதோட குவான்டிட்டி அதோட குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது கோல்ட் குவான்டிட்டி டிஃப்ரெண்ட் இருக்குது மதிப்பு வேறு இருக்குது ரொம்ப பேருக்கு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா தங்கம் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுன்னா காமன்லி நைன் ஒன் சிக்ஸ் நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் உண்மையில் நைன் 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 தான் முதலிடம் பிடிக்கும் அதாவது டுவெண்ட்டி ஃபோர் கேரட் சொல்லுவாங்க ஓகே ரெண்டாவது இடம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் டுவெண்ட்டி டூ கேரட் சொல்லுவாங்க அதுக்கு கீழே பார்த்துக்கிட்டிங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டு இருக்குது அப்புறம் ரோஸ் கோல்டு இருக்குது அப்புறம் கவரிங் கோல்டுலாம் இருக்குது ஒன்றோ சிலதெல்லாம் இருக்குது ஸோ நம்ம என்ன மாதிரி தங்கம் வாங்க போகிறோம் எதுக்கு வாங்க போகிறோம் முதல் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிடும் ஓகேயா ஏன்னா வந்து அப்போ தான் நம்ம கரெக்டான தங்கத்தை சூஸ் பண்ண முடியும் நீங்கள் சேவிங் நினச்சிக்கிட்டு கவரிங் கோல் வாங்கிக்க முடியுமா முடியாதில்ல அதே மாதிரி நைன் ஒன் சிக்ஸுக்கு இதுக்கும் இப்போ நான் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது வந்து சுய தங்கம் இல்லை அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் ஒன் சிக்ஸ் ரொம்ப பேர் நம்பர் தான் தெரியும் அது என்ன அதோட மீனிங் என்னான்னு தெரியாது ஓகே பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட்னா தங்கம் இருக்குது அதாவது அந்த ஆவரத்துக்குள்ளார நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் தங்கம் இருக்குது பேலன்ஸ் இருக்கிறது செம்பு கலக்கிறாங்க செய்கிறதுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு பொருள்னால் அதில் நைன்ட்டி ஒன் பர்சன்ட் தொண்ணூற்றி ஒம் ஒன்று புள்ளி ஆறு நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பர்சன்ட் தங்கம் இருக்குது பேலன்ஸ் பர்சன்டேஜ் வந்து செம்பு கலக்கிறாங்க அது ஹார்ட் அண்ட் கொடுக்குறதுக்கு அதாவது ஜுவல்லரியாக நம்ம போட்டிருக்கோம்ல இந்த மாதிரி அதே நைன் நைன் பார்த்துக்கிட்டிங்கன்னா முழுவதும் தங்கம் தான் அதுக்கு வந்து வேர்ல்ட் ஸ்டாண்டர்ட் வந்து நூறு பர்சன்ட் சொல்ல மாட்டாங்க நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் நைன் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு சொல்லுவாங்க அது முதலிடம் பிடிக்குது அதுதான் சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க நண்பா ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ நம்ம மக்களுங்க வந்து நம்ம சூஸ் பண்ணும் போது யோசிச்சுக்கணும் நம்மளோட மோட்டிவ் என்ன போதா ஓகே சே நீங்கள் வந்து ஜுவல்லரியாக போட்டுக்கணும்னா ஃபைன் நீங்கள் வந்து ஜுவல்லரி ஷாப் இருக்குது பப்ளிக் கோல்லே கூட ஜுவல்லரி கூட இருக்குது ஆனால் நம்மளோட மூணு மோட்டிவ் இன்வெஸ்ட்மெண்ட் கோல் தான் அப்போ நீங்கள் வந்து நைன் ஒன் சிக்ஸ்க்கு போகலாம் அதே நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் உங்கள் காசை வந்து சேர்த்து வைக்கணும்னா சேர்த்து வைக்க முடியல எப்படி இருந்தாலும் செலவாயிருது ஓகே பார்க்க பார்க்க குறையும் பார்க்க பார்க்க குறையும் பார்க்க பார்க்க குறையிறவங்களுக்கு எக்கௌனை பார்க்க பார்க்க எடுத்து செலவு பண்ணிடுவோம் ஏன்னா அந்த காசை கண்டுபிடிச்சதே வந்து செலவு பண்ணுறதுக்கு தான் ஸோ அப்போயே போயிட்டுருக்குன்னா நம்ம காசு சேமிக்க முடியாது ஓகேயா அதுக்கு என்ன ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி ஒரு ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம இந்த மாதிரி தங்கம் வாங்கி வைக்கலாம் அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் சொல்கிறாங்களா இது ரெண்டும் வேறு அது ஒரு பெரிய டாபிக் இருக்குது ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் வேறு சேவிங் வேறு அந்த மாதிரி தங்கம் நைன் 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 தங்கம் வாங்கி வைக்கலாம் இப்படியே சேமிச்சுட்டு வரலாம் இப்போ கம்பேர் டு யூஎஸ் டாலர் அண்ட் ரிங்கிட் மதிப்பு வந்து இறங்கினுச்சுன்னா நம்மளோட செல்வம் எக்கௌண்டில் இருந்தாலும் இறங்கிடும் மதிப்பு இறங்கிருச்சா அந்த தௌசண்ட் இருந்தால் பத்து பர்சன்ட் இறங்குச்சுன்னா அது நைன்டி தௌசண்ட் தான் இந்த மாதிரி நம்ம ஒரு லட்சம் வெளி வீடு பார்க்குறீங்கன்னு வச்சுங்களேன் ஒரு மூணு வருஷம் சென்று அந்த ஒரு லட்சம் வெளி வீடு வாங்க போகிறீங்க நீங்கள் ஃபேட் மணி அதாவது கரன்சி காசில் அதை செத்துக்கிட்டே வரீங்க நீங்கள் வந்து பார்க்க போகும்போது ஒரு மூணு வருஷமோ நாலு வருஷமோ காசை சேர்த்துட்டு வந்தாலும் நீங்கள் ஹண்ட்ரட் தௌசண்ட் உங்கள் டார்கெட்டு ஆனால் நீங்கள் பார்க்கம்போது அந்த வீடு ஹண்ட்ரட் தௌசண்ட் வாங்க முடியாது ஏன்னா உங்களுக்கு காசு பத்தாது அந்த வீடை வாங்குறதுக்கு ஏன்னா காசு மதிப்பு இறங்கிருச்சு வீடு விலை ஏறிடுச்சு ஒரு டூ ஹண்ட்ரட் தௌசண்ட் ஆகிரும் அந்த வீடு அதே நீங்கள் தங்கத்தை சேமிச்சுட்டு வந்தீங்கன்னா தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி இயர்ஸாக பாஸ்ட் ட்வெண்ட்டி இயர்ஸாக தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் போகுது எவ்ரி இயர் எவ்ரேஜ் வந்து நைன் டு டென் பர்சன்ட் ரிட்டன் கிடைக்கிது ஆரோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் எவ்ரேஜ் வந்து நைன் டு டென் பர்சன்ட் பாஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸில் எவரேஜு ஸோ இவ்வளோ ரிட்டர்ன் கிடைக்கிது இதே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கேஷை சேர்த்து வச்சிங்கன்னா ஒரு சிம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் தரேன் மக்களே நீங்கள் வந்து எல்லோரும் நம்மலாம் ஒரு நைன்ட்டீஸில் பிறந்த கீட்லாம் ஸ்கூல் போகும்போது ஒரு வெள்ளி ஸ்கூலுக்கு தருவாங்க நான் பர்சனலி மக்களே ஒரு வழி ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு போவேன் அங்கே சாப்பிட்டு வரும்போது ஒரு ஐஸ்கிரீமோட அப்புறம் சொத்தம் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு வருவேன் அந்த ஒரு வழி வச்சு எடுத்துகிட்டு போக முடிஞ்சிச்சு ஆனால் இப்போ உள்ள இந்த நவீன உலகத்தில் இவ்வளோ ஹைடெக்கான இப்போ உள்ள காலக்கட்டத்துக்கு ஒரு வழி பிள்ளைங்கள் ஸ்கூல் போக முடியுமா கொடுக்க முடியுமா பாருங்க கண்டிப்பாக முடியாதுல்ல வந்து என்ன இதை நான் சொல்கிறது என்ன அர்த்தம்னா காசோட மதிப்பு மிந்தியிருந்த ஒரு வழி இப்போ இல்லை ஒரு வழி அதோடய மதிப்பு இறங்கிடுச்சு ஓகேயா தங்கம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ டூ தௌசண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கிராம் முப்பத்தஞ்சு வலி நாற்பத்தஞ்சு வழியில் இருந்துச்சு ஆனால் இதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஒரு கிராம் நானூறு வழி அட்டாச் பண்ணிருச்சு முப்பத்தஞ்சு வழியில் இருந்ததும் பிற நானூறு விலையை அட்டாச் பண்ணுறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ நம்ம யோசிக்கணும் மக்களே எதை சேர்த்து வைக்க போகிறோன்னு அதாவது காசு மதிப்பு இறங்கிட்டு இறங்கிட்டுருக்க மதிப்பாக காசையாக இல்லை மதிப்பு ஏறிக்கிட்டே போத இதை சேர்த்து வைக்க போகிறோமான்னு ஆனால் நீங்கள் பப்ளிக் ஹோட்டலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நூறு வழிக்கு கூட தங்கம் வாங்கலாம் மக்களே அதான் இந்த நிறுவனம் வந்து இந்த மாதிரிக்கு அமைச்சு கொடுத்துருக்கு மக்களுங்களுக்கு அதாவது சுலபமாக தங்கம் வாங்கி சேமிக்கலாம் நூறு வலியோ இரநூறு வழியோ முந்நூறு வலியோ இல்லை ஒரு கிராமோ கட்டாயம் வாங்கணும்னு இல்லை மக்களே எனி டைம் நீங்கள் கையில் காசு இருந்தால் நீங்கள் வாங்கலாம் நாட் ஃபாஸ்ட்டு பாய் இப்படியே வரலாம் வரலாம்பா நூறு வலிக்கு கொடுத்து தங்கம் வாங்க முடியுமா கண்டிப்பாக முடியும் பப்ளிக் கோலில் கேப் அக்கௌண்ட் ஒன்று உருவாக்கியிருக்காங்க ஸோ அதில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா அங்கே உங்கள்கிட்ட இன்றைக்கி நூறுலேயும் இருக்கா விடிகாலில் மூணு மணியில் கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் நாலா நாளைக்கு உங்களுக்கு ஒரு இடத்துல வந்து ஒரு தொகை கிடச்சிருக்கு அதில் ஐநூறுலேயும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வாங்க போகிறீங்க தாராளமாக வாங்கலாம் நம்மளோட பிளான் என்னென்னா ஒரு மாதத்துக்கு ஒரு கிராம் தங்கத்தை சேர்த்திங்கன்னா பன்னெண்டு மாதத்துக்கு பன்னெண்டு கிராம் தங்கம் இருக்குது ஸோ உங்கள் பிள்ளைங்க இருபது வருஷம் கழித்து படிக்க போகும்போது அந்த தங்கம் உங்களுக்கு பெரிய லெவலில் உதவியாக இருக்கும் பிடிபிடிஎன் லோனு கூட எதிர்பார்க்க தேவை அதே நேரத்தில் இன்னொரு பத்து வருஷத்தில் வீடு வாங்க போகிறத அந்த டிபாசிட் இப்போவே நீங்கள் தங்கத்தில் சேர்த்து வச்சுட்டீங்க நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா நம்ம சரவணன் அடுங்கிறீங்கன்னா அவர் மேல் விவரங்கள் தருவார் தங்கத்தை பற்றி முழு இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு உடனடியாக தரப்படும் நண்பா நீங்கள் ஒரு கிலோ ஓசி தூக்கிருக்கீங்களா ஆமாம் தூக்கிருக்கா எவ்வளோ பாரமாக இருக்கும் வெயிட்டாக இருக்கும் சரி இது பாருங்க இந்த ஒரு கிலோ தங்கத்தை கையில் எடுத்து பாருங்க ஓகே ஒரு கிலோ தங்கம் நம்ம வாழ்க்கையில் அங்கங்கே பார்த்துருப்போம் எங்கேயாச்சும் வீடியோஸில் காட்டியிருப்பாங்க கேஜிஎஃபில் பார்த்துருப்போம் இல்லாட்டி நம்ம லோகேஷ் படத்தில் பார்த்துருப்போம் தங்க கடத்திடலாம் ஆனால் முதல் முறையாக இந்த மாரி ஒரு பிஸ்கட்டை இன்றைக்கி தான் பார்க்குறேன் சாலிடாக இருக்கு சரி இது வந்து த்ரிபிள் நைன் பாயிண்ட் நைன் எஸ் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் இதுக்கும் நைன் ஒன் சிக்ஸ்க்கும் என்ன வித்தியாசம் ஓகே சரி நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சென்ட்டோ நைன் ஒன் சிக்ஸும் இது ரெண்டுக்கும் வேறுபாடு ரொம்ப இருக்குது உயரமான ரகத்தை ஹாயான ரக ரகத்தில் உள்ள தங்கம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன் 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 சொல்லுவாங்க அதாவது இந்த மாதிரி கட்டிங்கள் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல் சொல்லுவாங்க ஓகே இது மோஸ்ட்லி பாய்க்கறதுலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைன்னா எலெக்ட்ரானிக் டிவைஸில் இல்லை ஏதாச்சும் நம்ம நம்ம எல்லாம் நம்ம வீட்டில் பாய்க்குற எல்லா இதுலேயும் முக்கால்வாசி பேர் உங்கள் ஃபோன்லேயே சீப்பில் கூட இருக்குது உங்கள் ஃபோன் உள்ளாரையும் இருக்குது எல்லாத்துலேயும் தங்கம் பாய்க்கிறாங்க இந்த மாதிரி சுய தங்கம் ஏன் பாய்ப்பாங்கன்னா அதோட கொண்டக்டிவிட்டி வெரி குட் எலெக்ட்ரிசிட்டி ஃப்ளூவுக்கு சிக்னல் ஃப்ளூவுக்கு எல்லாத்துக்கும் முக்காவாசி அதனால தான் வந்து இந்த மாதிரி கோல் இது பாய்க்கிறாங்க அது நைன் 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 ஒன் சிக்ஸ்க்கு வருவோம் இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி ஒன் சிக்ஸ் தங்கம் இருக்குது அதாவது அந்த ஒரு நைன் ஒன் சிக்ஸ்னு நம்ம இவ்வளோ நாளாக கேள்விப்பட்டிருப்போம் இல்லை எல்லாருக்கும் தெரியும் காமனாக நைன் ஒன் சிக்ஸ் தான் நகை கடை நைன் ஒன் சிக்ஸ் தான் நகை கடைன்னு தான் சொல்லுவாங்க அதாவது ஆவரணங்கள் அதனால் ஜுவல்லரி அது பார்த்துக்கிட்டிங்கன்னா நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் அதாவது தங்கம் இருக்குது உள்ளார பேலன்ஸ் வந்து செம்பு கலப்பாங்க ஏன் செம்பு கலக்கிறாங்கன்னா நம்ம ஜுவல்லரி வந்து சாலிட்டாக ஸ்ட்ராங்காக இருக்கிறத்துக்காக ஆனால் இப்போ உள்ள நவீன காலத்தில் நைன் நைன் நைன்லேயே செய்கிறாங்க ஜுவல்லரி ஆனால் ரூம்பலும் மெஜாரிட்டி மக்களுங்க வாங்குறது நைன் ஒன் சிக்ஸ் போட்டுக்கிறதுக்கு வந்து நைன் ஒன் சிக்ஸ் தருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா எயிட்டீன் கேரட் கோல்டு இருக்குது அதுவும் ஒரு ஜுவல்லரி தான் அது ரொம்ப விலையாக இருக்காது அப்புறம் ரோஸ் கோல்டு சொல்லுவாங்க ஒரு மாதிரி ரோஸ் களை கலந்த மாதிரி இருக்கும் ரோஸ் கோல்டு சொல்லுவாங்க அங்கிட்ட அப்புறம் கவரிங் இருக்குது ஸோ இந்த மாதிரி வகைகள் தங்கங்கள் இருக்குது ஓகே ஆனால் நீங்கள் வாங்குறதை பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து நைன் 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 வந்து அதோடய மதிப்பு வந்து கூடியாக இருக்கும் விலையாக இருக்கும் ஓகே நைன் ஒன் சிக்ஸு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ப்ரைஸு அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஆனால் வந்து இப்போ நைன் ஒன் சிக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஜுவல்லரிக்கு வாங்குறாங்க அதுக்கு என்னென்ன செலவு பண்ணுவாங்க தங்கத்துக்குள்ளே காசு கூலி காசு எஸ்எஸ்டி இது மூணு மாதிரியான பேமெண்ட் கட்டி தான் ஒரு ஜுவல்லரி ஒரு பவுண்ட் சங்கிலி வச்சுங்களேன் ஒரு பவுண்ட் சங்கிலி எடுப்பாங்க இது மூணு மாதிரியான பேமெண்ட் கட்டி ஸோ லெட்ஸி அவங்க வந்து அவங்க மோட்டிவ் வந்து ஜுவல்லரியாக பர்பஸாக போட்டுக்கிறேன்னா பரவாயில்ல மூணு மாதிரியான பேமெண்ட் கட்டி ஒரு பவுண்ட் சங்கிலி எடுக்கிறாங்க அதே சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் நினச்சாங்கன்னா இந்த எஸ்எஸ்டியும் கூலி காசும் தேவையில்லை எஸ்எஸ்டியும் கூலி காசம் அட் ஆன் பண்ணி பார்த்தா அது ஆல்மோஸ்ட் ஒன் கிராமோட ப்ரைஸ்க்கு வந்துடும் ஸோ அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா அப்போ அவங்க வந்து அதுக்கு வாங்குறது பதில் நைன்டி நைன் நைன் ஃபோர் கேரட் கோல் இது வந்து முழுக்க முழுக்க சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு தான் இது வாங்கிட்டு போகலாம் ஏன்னா இது இப்போ கிராம் என்ன அது தான் வாங்குகிறாங்க கூலி காசு சொன்னாலும் அதில் இதில் இருக்குது ஆனால் இதை வந்து ப்ரீமியம்னு சொல்லுவாங்க பப்ளிக் உள்ள எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ரீமியம்னு சொல்லுவாங்க ஏன் வந்து அந்த நம்ம ஃபிசிக்கலாக வெளியே எடுக்கிறதுக்கு ஒரு கட்டணம் இருக்குது ஆனால் ரொம்ப 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 குறைவு மக்களே ஒரு பத்து வலி இருபது வழி அம்லேஷாங்க இப்படி தான் வரும் கிராம வேட்டு பொறுத்திருக்கு ரொம்ப குறைவு அது ரெண்டு தான் மற்றபடி இந்த எஸ்எஸ்டிலாம் இல்லை ஏன்னா அமிலேஷாவில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங்க்கு வந்து டெக்ஸு இல்லை எஸ்எஸ்டிலாம் இல்லை இப்போ தான் ரீசெண்ட்லி கவர்மெண்ட் வந்து லக்ஸரி டேக்ஸ்னு ஒன்று போட்டாங்க அது வந்து நைன் ஒன் சிக்ஸ்க்கு நைன் நைன் நைனுக்கு டேக்ஸ் இல்லை ஸோ நம்ம தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் சேவிங் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் சொய தங்கம் பப்ளிக் கோல்லையே வந்து ஆரம்பித்து சேமிக்கலாம் ஒரு கிலோ தங்கம் எவ்வளோ இருக்குன்னு நினைக்கிறீங்க நம்ம பப்ளிக் கோலோட கேப் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வாங்கினீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி செவன் தௌசண்ட் இப்போ உள்ள ரேட்டுக்கு வரும் ஏன்னா இன்றைக்கு உள்ள ரேட்டு பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் எயிட்டி செவன்

பப்ளிக் கோலில் ஏன் இன்வெஸ்ட் பண்ணுன்னு அசிஸ் பண்ணுறீங்க அப்படி என்ன தான் இருக்குது மெத்த மெத்த இடத்துல கூட கோல்டு வாங்க சொல்லி தரேன் ஆனால் பப்ளிக் கோலில் ஏன் குறிப்பாக இந்தியர்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதே நேரத்தில் இதில் வந்து தனிப்பட்ட முறையில் ஆப்ஸ் இருக்கா குழந்தைகளுக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுமா அதை பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் மக்கள்கிட்ட ஆ நண்பா நீங்கள் பார்த்துக்கிட்டீங்கன்னா நண்பா பப்ளிக் கோல் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஒரு நிறுவனம் இது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து முலேஷாலில் இருக்குது ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து முனிச்சாலும் இருக்குது ஆனால் ரொம்ப நம்ம இந்தியன் மக்கள்களுக்கு தெரியாது ஏன்னா ரொம்ப குறவு அவங்களுக்கு அந்த தெரிஞ்சுக்கணுன்னா அந்த இது இல்லை இந்த மாதிரி சேவிங் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த டைமில் மேபி இந்தியன்ஸ் யாரும் என்ன மாதிரி டீலருங்க வந்து இதை வந்து கொண்டு வரல சோஷியல் மீடியாவில் அதாவது நானே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தான் வந்து இது ஆரம்பித்தேன் தங்கம் வாங்க அதுக்கு முன்னெல்லாம் வந்து நான் பிரான்ச் மூலியமாலாம் போயிருக்கேன் மண்ணுக்கு இந்த நிறுவனத்து மண்ணுக்கு பாஸ் பாய் பண்ணியிருக்கேன் அப்போல்லாம் நான் என்னமோ நினச்சிக்கிட்டேன் இது பப்ளிக் பேங்க் உண்மையில பப்ளிக் பேங்க்கும் பப்ளிக் கோளுக்கும் சம்பந்தமே இல்லை ஓகேயா அது வேற அது பேங்க் இது வந்து நீங்கள் தங்கம் சேமிக்கிறதுக்கு ஒரு நிறுவனம் இது மூலயமா இதுவும் ஒரு தங்க பேங்க்னு கூட நீங்கள் வச்சுக்கலாம் ஓகேயா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இப்போ வரைக்கும் வெரி ஸ்ட்ராங்காக இருக்காங்க மலேஷியாவில் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதோட எம்ஓயு சைன் பண்ணி கொலபரேட் பண்ணவங்க யார் யார் பார்த்துக்கிட்டிங்கன்னா பிடிஆர்எம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் போலீஸ் டி ராஜா மலேஷா பிடிஆர்எம் ஸோ நீங்கள் செக்யூரிட்டிலாம் பார்த்தா கூட எல்லாம் போலீஸ் பந்த்வான் தான் இருப்பாங்க பப்ளிக் ஹோல் ஓகேயா பிரான்ச் பார்த்திங்கன்னா மொத்தம் பதினேழு பிரான்ச் இருக்குது துருவா மலேசியாவில் பல்லீஸை தவிர ஏன்னா கடாவில் வந்து சுங்காபத்தாடியில் ஒன்று இருக்குது அலோஸ்தாவில் ஒன்று இருக்குது அதனால் வந்து அலோஸ்தா கிட்ட வசி பல்லீஸில் பர்லீஸில் பிரான்ச் இல்லை மற்றபடி எல்லா இதுலேயும் வந்து பதினேழு பிரான்ச் இருக்குது இண்டோனேஷியாவில் அஞ்சு பிரான்ச் இருக்குது ஒன்றும் மேலும் மேலும் இன்டர்நேஷ்னலி போயிட்டுருக்காங்க இருக்காங்க இடையில் வந்து கூட எம்ஓயு சைன் பண்ணி நம்மளோட ஏடிஐ மிஷின் மலேசியாவில் வந்து முப்பது ஏடிஐ மிஷின் வச்சிருக்கோம் எல்லாம் பெரிய பெரிய மாடலெலாம் இருக்குது மைடின் மோட்லாம் இருக்குது ஸோ டைம் காசு போட்டு உடனே இமீடியட்லி நம்ம தங்கம் வாங்க முடியும் மோடில் போய்ட்டு மிஷினில் ஏடிஐ மிஷினில் ஸோ இந்த சலுகைலாம் இருக்குது மலேஷியாவில் ஆனால் இப்போ தான் டெவலப் பண்ணிக்கிட்டு ஒன்றும் பூம் பண்ணிக்கிட்டே வருது பப்ளிக் கோல் எல்லாருக்கும் தெரிய வருது அன்டில் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்பிள் தங்கம் சேமிக்கிறாங்க மலேஷியாவில் பாருங்கள் ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் பீப்பிள் அப்போ என்ன மாதிரி ஒரு நிறுவனம் ஒன்று புள்ளி மூணு மில்லியன் பீப்புள் தங்கம் சேமிக்கிறாங்க ஓகேயா அடுத்து நிறையா என்ன சலுகை செஞ்சு கொடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா பப்ளிக் எப்படி ஒரு ஒரு ஆர்டினரி பர்சன் தங்கம் ஈஸியாக வீட்டில் இருந்தபடியே தங்கம் வாங்க முடியும் அவங்க ரெண்டாவது வச்சாங்க திறந்தோன்னே அடுத்து அவங்க ஐடியா என்ன ஒன்றுச்சுன்னா ஒரு ஆள் ஒருத்த ஒரு நபர் தங்கம் வாங்குறனா அவங்க சௌகரியமாக வீட்டில் உட்காந்தபடியே ஏன்னா முந்திலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கல்யாண காட்சி தேவை தான் தங்கம் வாங்க போவோம் நம்ம ஓகேயா ரைட்டா ஏதாச்சும் காது குத்தா கல்யாணமாக நாளா இல்லை ஏதாச்சும் ஒரு தேவனாக தான் போவோம் அதுவும் ரொம்ப எட்டி தூரம் போவோம் போய் எடுக்கிறதுக்கு போய் ஏடிஎம் மிஷினில் காசு காட்டு போட்டு காசை எடுத்து போய் வாங்குவோம் ஓகேயா பப்ளிக் பப்ளிக்கோவில் என்ன யோசிச்சாங்க மக்கள்கள் வந்து சுலபமாக அவங்க தங்கம் சேமிக்கணும்னு பல திட்டங்கள் கொண்டு வந்தாங்க முதல் திட்டம் பார்த்துட்டிங்கன்னா நூறு வலிக்கும் தங்கம் வாங்கலான்னு கொண்டு வந்தாங்க நூறு வலிக்கும் தங்கம் வாங்கலான்னு நம்ம போய் நூ கடையில் நூறு வலி கொடுத்து தங்கம் கொடுக்கணும்னு சொல்லி கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க ஆனால் பப்ளிக் கோலில் வந்து நூறு வலிக்கும் தங்கம் வாங்கலான்னு கொண்டு வந்தாங்க அந்த தங்கத்தை ஒரு குவான்டிட்டியாக இன்க்ரீஸ் பண்ணி எடுக்க முடியும்னு கொண்டு வந்தாங்க கேப் அக்கவுண்ட் பப்ளிக் கோடில் வந்து கேப் அக்கவுன் ஒரு அக்கவுண்ட் இருக்குது ஓகேயா அந்த அக்கௌண்டில் வந்து சிறுக சிறுக சேர்க்கலான்னு கொண்டு வந்தாங்க எப்படின்னா நூறு வலி இரநூறு வலி முந்நூறு வலி நூறு வலிக்கு மேலே இருக்கணும் ஓகேயா நம்ம தங்கம் சேமிச்சுக்கிட்டே வரலாம் நூறு வலிக்கு அந்த உள்ள கோல் ப்ரைஸில் வந்து ரஃப்லி ஒரு கிராம்ஸ் கிடைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ பாயிண்ட் டூ சிக்ஸ் கிராம் டூ ஃபைவ் கிராம்ஸ் பொறுத்து இருக்குது அந்த அன்றைக்கி உள்ள கோல்ட் ப்ரைஸ் மேஷாவில் ஹோல் கோல் ப்ரைஸ் எவ்வளோ இருக்குதுன்னு ஸோ அந்த மாதிரி கிராம்ஸை சிறுக சிறுக கேப் அக்கௌண்டில் வாங்கி ரெண்டு கிராம ஆச்சுனாலே ஒரு கிராமை விட்ரா பண்ணி எடுக்க முடியும் ஓகே நெக்ஸ்ட் கொண்டு வந்தாங்க எப்படி சேர்த்து வச்சுட்டு வராங்க மக்கள் எப்படி வெளியெடுப்பாங்க ஜி சர்வீஸ் கோல் இன் ட்ரான்சிட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல் இன் ட்ரான்ஸிட்னா நீங்கள் வீட்டில் இருக்கீங்க தங்கத்தான் நாங்கள் அனுப்புகிறோம் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க நீங்கள் வீட்டில் இருந்தால் போதும் ஆனால் லிமிட்டட் இருக்குது தங்கம் வெயிட்டு ஏன்னா வந்து அப்போ இன்னொரு என்ன யோசிச்சாங்கன்னா தங்கம் வீட்டுக்கு அனுப்புகிறேன்னா கண்டிப்பாக பத்திரமாக வந்து உங்கள்கிட்ட சார் நம்ம இன்சூரன்ஸ் இருக்குது தங்கத்துக்கு இன்சூரன்ஸ் இருக்குது உங்கள் கையில் தங்கம் வந்து கிடைக்கிற வரைக்கும் இன்சூரன்ஸ் இருக்குது நீங்கள் பயப்படவே தேவை இது வரைக்கும் மலேசியா ஹிஸ்ட்ரியில் கேப் பப்ளிக் கோவில் கேப் அக்கௌண்ட்லேருந்து விட்ரா பண்ணவங்களுக்கு தங்கம் கிடைக்காத இருந்ததாக சரித்தரமே இல்லை இல்லையா ஏதாச்சும் என்ன ப்ராப்ளம் வந்தாலும் ஒன் டு ஒன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பப்ளிக் கோல் இடையப்பட்ட காலத்தில் திரியின்னு காணா போச்சா ஏதாச்சும் நாச்சா அந்த ஜிட் சர்வீஸ் வரல அவங்க வந்து உள்ள லோக்கல் லோக்கல் கோரியர் சர்வீஸ் அனுப்புவாங்க ஸோ எவ்ரி கோல் இன்சூரன்ஸ் இருக்குது உங்கள் கையில் வந்து கிடைக்கிற வரைக்கும் ஏதாச்சும் நடுவில் வரலையா பப்ளிக் கோலுக்கு நம்ம த தெ தெரிவிச்சுமா ஒன் டு ஒன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க பப்ளிக் கோல் வரி பண்ணவே தேவை நீங்கள் கால் பண்ணி சொன்னாலே அவங்க சொல்லுவாங்க பரவாயில்ல இன்சூரன்ஸ் கவர் பண்ணால் நீங்கள் டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிவிங்கன்னு ஸோ ஒன் டு ஒன் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க ஜீப் சர்வீஸ் உங்கள் வீட்டுக்கே வந்து கிடைக்கும் இப்படியே சிறுக சிறுக கூட நீங்கள் வந்து கோல்டை வந்து விட்ரா பண்ணி எடுக்க முடியும் பப்ளிக் ஓடத்து ரெண்டு கிராம் ஆச்சா அக்கௌண்டில் கேப் அக்கௌண்டில் ஒரு கிராம் நீங்கள் வெளியாக்கலாம் அதே ஆறு ஆச்சுன்னா அஞ்சு கிராம் கட்டி மாதிரி இருக்குது ஒரு கிராம் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மக்களே ஒரு கிராம் வந்து இந்த மாதிரி காட்டில் அதாவது காட்டில் நம்ம ஏடிஎம் கார்டு மாதிரி இருக்கல இந்த காட்டில் வந்து இப்படி போட்டிருக்கல ஒரு கிராம் இது மேபி உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு பார்ப்பீங்க இதில் வந்து ஒரு கிராம் இருக்குது ஓகே இது ஒரு கிராம் லேட்ஸு நீங்கள் அக்கௌண்டில் ரெண்டு கிராம் வச்சுருந்தீங்கன்னா அக்கௌண்டில் ரெண்டு கிராம் ஆச்சுன்னா ஒரு கிராம் நீங்கள் வெளி விட்ரா பண்ணி வெளியே எடுக்க முடியும் அதுக்கு ஷிப்பிங் கட்டணம் இருக்கும் ரொம்ப தான் பத்து வெள்ளி தான் ஸோ இந்த மாதிரி எடுக்க முடியும் அதே நீங்கள் வந்து ஒரு ஆறு கிராம் செத்துட்டிங்க நம்ம அஞ்சு கிராம் கட்டி எடுக்க முடியும் அஞ்சு கிராம் கட்டி எடுக்க முடியும் இல்லை ஒரு இருபது கிராம் இருபத்தி ஒரு கிராம் சேர்த்துட்டிங்கன்னா இருபது கிராம்க்கு எடுக்க முடியும் அதே ஒரு ஐம்பத்தி ஒரு கிராம் சேர்த்துட்டிங்கன்னா ஐம்பது கிராம் கட்டி எடுக்க முடியும் அப்போ நீங்கள் கேட்கலாம் மக்களே ஒரு கிராம் எங்கே போச்சுன்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா எவ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் வாங்கி வைக்கலாம் மக்களே அன்லிமிட்டட் ஆனால் ஒரு கிராம் உள்ளார இருக்கணும் நீங்கள் எல்லாத்தையும் எடுத்துடலாம் ஒரு கிராம் உள்ளார வந்து அக்கௌண்ட் ஆக்டிஃபாக இருக்கிறதுக்காக ஒரு கிராம் உள்ளார இருந்துக்கிட்டே இருக்கணும் எப்படி நம்ம பேங்கில் வந்து வங்கியில் வந்து எல்லா காசும் எடுத்துட்டா ஒரு ஃபியூ மந்த்ஸ் வந்து உங்களுக்கு மேசேஜ் வருமோ உங்கள் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ண போகிறோன்னு அதே மாதிரி தான் மக்களே இதில் வந்து ஒரு கிராம் வந்து உங்கள் அக்கௌண்ட் ஆக்டிஃபாக இருக்கிறதுக்காக இருந்துக்கிட்டே இருக்கட்டும் லெட்ஸே நீங்கள் அக்கௌண்ட் வேணான்னு க்ளோஸ் பண்ணீங்கன்னா மக்களே அந்த ஒரு கிராமையும் திருப்பி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஸோ எவ்வளோ சுலபமாக அந்த வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க கேப் அக்கௌண்ட் பப்ளிக் ஓடல மக்களுக்கு வந்து சுலபமாக சங்கம் சத்து வைக்கலாம் தங்கம் 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 அப்படின்னு பல பேர் வந்து வாய்க்கு நிறைய சொல்லலாம் ஆனால் நம்மக்கிட்ட இருக்கிற தங்கம் நம்ம ஊரியதா இருக்கா நம்ம சிறுக சிறுக சேர்த்து நம்ம தான் நிர்ணயித்து பார்க்கணும் காரணம் எல்லாரும் வந்து காசை வந்து உண்டியில் போட்டு வைப்பாங்க சில பேர் வந்து பேங்க்ல போட்டு வைப்பாங்க சில பேர் வந்து நெகையா வாங்கி மாட்டிக்குவாங்க தான் வாங்கி மாட்டிக்க முடியும் சோ நம்மளுக்கு பொருந்த அளவுக்கு ஒரு ரெண்டு நெக்லஸ் ரெண்டு செட்டு தோடு ஒரு நாலு செட்டு மோதிரம் வச்சு மாத்தி மாத்தி போட்டுக்கலாம் ஆனா மிச்சத்தெல்லாம் வந்து நீங்க இந்த கேப் அக்கௌண்ட்டில் தங்கமாக நீங்கள் சேமிக்கும் போது ஒரு காலகட்டத்தில் நீங்கள் விட்ரா பண்ணும்போது அது பெரிய மௌனா தெரியும் ஏன்னா தங்கம் விலை வந்து உயர்ந்துக்கிட்டே தான் போவோம் ஏறிக்கிட்டே தான் போவோம் ஒரு காலகட்டத்தில் நீ விற்கும் போது நீங்கள் லாபத்தோடு பார்ப்பீங்க இது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு வந்து ஈடுபாடாக இருக்கு நானும் தங்க சேர்த்து வைக்க போகிறேன் முடிவு எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம மிஸ்டர் சரவணனை தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஈஸியாக தங்கம் வாங்குறதுக்கு அதோட வழிமுறைகளை தருவார் நண்பா இந்தமாரி தங்கம்லாம் வந்து நகை கடையிலேயே கிடைக்குமே நீங்கள்யே வந்து சாதாரணமாக பப்ளிக் கோடில் போய் வாங்கணும்னு சொல்கிறீங்க இதில் கடையில் ஒக்கீன் பண்ணால் கூட அவங்களும் இதேமாதிரி தான் சொல்ல போகிறாங்க ஆனால் நீங்கள் ஏன் எம்பசைஸ் பண்ணுறீங்க இங்கே தான் வாங்கினா உங்களுக்கு எதிர்காலம் இருக்குன்னு அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுங்க சரி நண்பா நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நண்பா ஓகே தங்கம் வந்து எல்லாரும் வந்து கடையில் வாங்குவீங்க ஓகே நகை போட்டுக்கிறது போட்டுக்கன்னா பரவாயில்ல வாங்கலாம் ஆனால் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் போயிட்டு இந்த மாதிரி நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் ஒரு கிராமை போய் வாங்குனீங்கன்னா ஒரு கிராம் இப்போ ஒரு தேதிக்கு நானூறு வழி மேலே போடுவாங்க இன்னிக்குள்ளே கோல்டு ப்ரைஸ்க்கு அதே பப்ளிக் கோலில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம நாங்கள் சொன்ன கேப் அக்கௌண்ட் ஒன்று இருக்குல்ல அந்த அக்கௌண்டில் வந்து முந்நூற்றி எண்பத்தி ஏழு வலிக்கு வாங்கலாம் பாருங்கள் எவ்வளோ டிஃப்ரெண்ட் நானூறு வழிக்கு மேலேக்கும் முந்நூற்றி எண்பத்தி ஏழு வலிக்கும் இது கிராம்ஸாக வாங்கி வச்சு ரெண்டு கிராம்ஸாக வேணுன்னா ஒரு கிராம்ஸ் நீங்கள் வெளியே எடுக்கலாம் அங்கே நீங்கள் சேவ் பண்ணுவீங்க அது மட்டும் இல்லை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரேட் வேல்யூன்னு ஒன்று வரும் தங்கத்தை விற்க போது ஓகே தங்கத்தை விற்க போது வேல்யூ மட்டும் வரும் மக்களே நீங்கள் ஒன்று ஒன்று தெரிஞ்சுங்க நீங்கள் தங்க போய் வாங்கினீங்கன்னா எங்கே வாங்கினாலும் சரி பப்ளிக் கோலோ இல்லை நகைக்கடையோ திருப்பி விற்றா எவ்வளோ எடுத்துக்குவீங்க எவ்வளோ வெட்டிக்குவீங்கன்னு இதை கேளுங்க கண்டிப்பாக ரொம்ப பேர் இதை கேட்க மாட்றாங்க ஓகேயா ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட் வேல்யூ பப்ளிக் கோலில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு நைன் பர்சன்ட் தான் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டுக்கு இதே நீங்கள் கடையில் போனீங்கன்னா அவங்களேன் நைன் ஒன் சிக்ஸ்க்கு வந்து ஜுவல்லரியை நீங்கள் விற்றுட்டு கேஷ் ஹார்ட் கேஷ் கேட்டிங்கன்னா பதிமூணு பெர்சன்ட் போடுவாங்க பதினஞ்சு பெர்சன்ட் போடுவாங்க பதினெட்டு பெர்சன்ட் போடுவாங்க இருபது பெர்சென்ட் போடுவாங்க இப்படியே ஒரு ஒரு கடையில் ஒரு ஒரு வேலையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ஹார்ட் கேஷ் கேட்டிங்கன்னா நார்மலி ந மக்களுங்க வந்து தங்கத்தை விற்க மாட்டாங்க விற்கிறது ரீசன் இருக்கும் ஓகேயா அப்போ விற்க போகும்போது அவங்க டெஸ்பரேட் ஆஃப் மணி காசு தேவைப்படுது அதனால அவங்க வந்து அதை கணக்கு பார்க்காத வசி அவங்க நகை நகை வாங்கிட்டால் நகை நகை வச்சுருந்து அப்போ போய் நகையை விற்பாங்க விற்க போகும்போது பதினெட்டு பர்சன்ட் இருபது பெர்சன்ட் பதினஞ்சு பெர்சன்ட் இப்படி போடுவாங்க அது நைன்டி நைன் பாயிண்ட் நைன் பர்சன்ட் பப்ளிக் கோலில் நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னு வைய நீங்கள் திருப்பி இங்கே வந்து விற்றீங்கன்னா ஆறுலேருந்து ஒம்பது பர்சன்ட் தான் பார்த்துக்கிட்டிங்களா அப்போ உங்களுக்கு லாபம் கூட கிடைக்கும் ஓகேயா அதனால தான் வந்து பப்ளிக் கோலில் வாங்கினா பப்ளிக் கோல்லே விற்றீங்கன்னா உங்களுக்கு லாபம் கூட கிடைக்கும் நகை கடையில் வாங்கினாலும் சரி பேங்க்ஸில் போய் வாங்கினாலும் சரி நீங்கள் பத்தாயிரம் வரைக்கும் வாங்கினாலும் இருபதாயிரம் வரைக்கும் வாங்கினாலும் முப்பதாயிரம் வரைக்கும் ஹண்ட்ரட் தௌசண்ட் வாங்கினாலும் நீங்கள் என்றைக்குமே அவங்களுக்கு கஸ்டமர் தான் லைஃப் லாங் கஸ்டமர் தான் ஆனால் பப்ளிக் கோல் ஒரு செஞ்சு வச்சுருக்காங்க ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையில் உள்ள தங்கத்தை வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு பப்ளிக் கோலில் பிஜிபிஓவாக ஆக முடியும் பப்ளிக் கோல் பிஸ்னஸ் பார்ட்னராக ஆக முடியும் பப்ளிக் கோலோட இதை நீங்கள் ஒரு ஆகி நீங்கள் ஒரு பேசிஃபிங் காப் தர முடியும் இதோட டீட்டெயில்ஸை அடுத்த வீட்டில் சொல்கிறேன் பொதுவாக பார்த்தீங்கன்னா ஆயிரம் வழிக்கு நம்ம தங்கம் வாங்குறோம்னு வச்சுக்கோங்க ஒரு நகை கடையில் அடமானம் வைக்க போகிறதா தான் அந்த ஆயிரம் ரெள்ளிலேருந்து இருபது பர்சன்ட் கடைக்காரன் எடுத்துக்குவான் எட்நூறு ரொலி தான் நம்ம கையில் கொடுப்பான் அவன் ஏன் அது எடுக்கிறானா அதுதான் நிலாய் சேபாரன் அதோட சுசு நிலாய் செய்வோம் ஸோ இது வந்து தான் கொடுப்பான் இவ வந்து நீங்கள் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு மறுநோசமே நீங்கள் நகை கடையில் கூட இருபது பர்சன்ட் எடுத்துகிட்டு எட்நூறு வழி தான் தருவான் ஆனால் கேப் அக்கௌண்ட் அதாவது பப்ளிக் கோல்டில் நம்ம வாங்கும் போது இங்கே நீங்கள் ஆயிரம் ரொம்பக்கு வாங்கும் போது நம்ம திருப்பியும் விற்கும் போது அதுலேருந்து ஆயிரம் வழியிலேருந்து மேக்ஸிமம் நைன் பர்சன்ட் அதாவது தொண்ணூறு வெட்டிட்டு நைன் ஹண்ட்ரட் டென் ரிகேட்டை கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரடுக்கும் நைன் ஹண்ட்ரட் டென்கும் எவ்வளோ வித்தியாசம் ஸோ சாலிட்டான கோல் வச்சுக்கிறதுக்கும் அக்கௌண்ட்ஸில் கோல் வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இதை பற்றி மேல் விவரம் தெரியுமா கண்டிப்பாக மிஸ் சரவணன் அதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்தமாரி அக்கௌண்ட்ஸில் நானும் ஜாயின் வெஞ்சராக பண்ண போகிறேன் நானும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டியது மிஸ் சரவணன் ரெண்டு பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்மளோட வியூவர்ஸ் வந்து இந்தியா முஸ்லீம் கூட இருப்பாங்க ஸோ அவங்களை வந்து கேட்குறது என்னென்னா இந்த கோல் வந்து பத்தோ ஷாரியா இல்லை கீழே இருக்கா இந்தியன் முஸ்லீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட பழக்க வழக்க கோட்பாடில் அந்த மாதிரி இருக்குது அதாவது தங்கம் வாங்கி வச்சா அது பாய்க்காத தங்கமாக ஒரு எயிட்டி ஃபைவ் கிராம்ஸ்க்கு மேலே இருந்துச்சுன்னா பாய்க்கல அந்த தங்கத்தை அது சும்மா தூங்குது அப்படின்னா வந்து அவங்க ஜாக்காட் கட்டணும் ஸோ ஜாக்காட் கட்டணும் அந்த ஒரு கோட்பாடு இருக்குது அதுவும் அந்த தங்கம் வந்து இப்போ வந்து பத்தோ ஷாரியாக இருக்கணும் மினிஷாவில் பத்தோஷாரியாக இருக்கணும் அப்போ தான் மெஜாரிட்டி டிஜிட்டல் கோல் வந்து பத்து ஷாரியாக இல்லை ஃபிசிக்கல் கோல் அதாவது தங்கமாக வாங்கி அது வந்து பத்து ஷாரியாக பப்ளிக் கோல் பார்த்துட்டிங்கன்னா அமானிய அட்வைஸ அவங்க அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க மினிஷாவில் அதாவது பப்ளிக் கோல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் வருஷம் ஷரியா ஸோ இதனால முஸ்லீம் நண்பர்கள் எல்லாம் கண்டிப்பாக இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியும் இந்தியா முஸ்லீம் நண்பர்கள் இந்த ஒரு கோலில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னு நினைக்கிறீங்க தாடாபா நம்ம மிஸ்டர் சரவணன் தொடர்பு மேல் விவரங்களை அவர் கண்டிப்பாக போட்டு போட்டு வச்சுருக்காரு உங்களுக்கு தேவைப்படுற இன்ஃபர்மேஷனை அழகாக எளிதாலும் முறையில் உங்களுக்கு சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்லி கொடுத்துருவார் என்னன்பா பப்ளிக் கோல்டில் யாரெல்லாம் தங்கத்தை சேர்த்து வைக்கலாம் உதாரணத்துக்கு வயசு இருக்கா இத்தனை வயசுலேருந்து இத்தனை வயசு தான் சேர்த்துக்க முடியும் ஃபோன் இருக்கணும் இல்லாட்டி அவங்களுக்கு இன்டர்நெட் இருக்கணும் சில பேர் பேங்க் இருக்கணும் அந்தமாதிரிலாம் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க பப்ளிக் கோல்டில் வந்து நம்ம ஒரு அக்கௌண்ட்ஸ் திறந்து சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன குறிப்பிட்ட தகுதியை கேட்குறாங்க ஓகே நண்பர் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா பப்ளிக் கோடில் வந்து யார் வேணாலும் சேர்த்து வைக்கலாம் பிறந்த பிள்ளைலேருந்து முதியோர்கள் வரைக்கும் சேர்த்து வைக்க முடியும் நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மைக்கிட் கார்ட் இருந்தாலே முடியும் ஆனால் என்ன இமெயில் அட்ரஸ் இருக்கணும் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்து இமெயில் அட்ரஸ் வேணும் பேர் ஐசி நம்பர் கான்டாக்ட் நம்பர் இந்த நாலு விஷயம் இருந்தாலே ஒருத்தவங்க வந்து தங்க சேர்த்து வைக்க முடியும் கிட்ஸுங்களுக்கெல்லாம் வந்து ஜூனியர் அக்கௌன் இருக்குது பதினெட்டு வயசு கீழே வந்து ஜூனியர் அக்கௌண்ட் தான் திறக்க முடியும் பதினெட்டு வயசுக்கு மேலே அடாப்ட் அக்கௌண்ட் ஓகே ஸோ அந்த மெத்தடில் தான் கொடுக்கணும் ஒருத்தர் ஒரு நபர் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டாங்க பதினெட்டு வயசு உள்ளவங்க அடாப்ட் அக்கௌண்ட் பதினெட்டு வயசு கீழே ஜூனியர் அக்கௌண்ட் அவங்க வந்து கேப் அக்கௌண்டில் திறந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு மூணு ஆப்ஷன் இருக்குது தங்க சேர்ப்பிக்கிறதுக்கு மொதல் ஆப்ஷன் எஃபிஎக்ஸ் அதாவது நம்ம எப்படி வந்து ஆன்லைன் டிரான்சாக்ஷன் மூலியமாக வாங்குகிறோல்ல எப்படி இந்த சோஷியல் மீ இன்டர்நெட்டில் ஷாப்பிங் பண்ணுறோம் இல்லை பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் எஃபிஎக்ஸ் சொல்லுவாங்களா அந்த மாதிரி மேத்தட் பாய்ச்சி தங்க வாங்க முடியும் நூறு வழியோ வழியோ போட்டு வாங்க முடியும் பேங்கில் ட்ரான்சேக்ஷன்லாம் முடிஞ்சோன்னே நம்ம கிராம்ஸ் நம்ம ஆப்பில் வந்துடும் பப்ளிக்லுக்குன்னு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் ரெஜிஸ்டர் பண்ணி நம்ம பூந்தோனா எக்ஸைஸ் பண்ண முடியும் ரெண்டாவது மேத்தட் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து ஓத்தோ டேபின்னு ஒன்று இருக்குது அதாவது இப்போ யார் ஒரு நபர் வந்து நான் வந்து வாங்கிட்டு இருக்கேன் எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது நான் வந்து மாதம் மாதம் அக்கௌண்ட்லேருந்து வெட்டிக்கணும் மாதம் மாதம் அக்கௌண்ட்லேருந்து வெட்டிக்கணும் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கூட இருக்குது அதாவது எல்லாம் அக்கௌண்ட் நம்பர் எந்த பேங்க் எல்லாம் கொடுத்துட்டோமா அவங்க நம்ம செட் பண்ணுற டேட்டுக்கு எத்தனை அமௌண்ட்க்கு லட்சி டூ ஹண்ட்ரட் நம்ம செட் பண்ணுறோம் எவ்ரி மந்த் நம்ம அக்கௌண்ட்லேருந்து டூ ஹண்ட்ரட் வெட்டி கிராமஸாக நம்ம ஆப்பில் நம்மளுக்கு பப்ளிக் ஓல் அக்கௌண்ட்லாம் வந்துடும் டூ ஹண்ட்ரட் இங்கே உள்ள கிராம்ஸ் அந்த தேதிக்கு என்ன ப்ரைஸ் இருக்குது டூ ரிங்கிற்கு அந்த கிராம்ஸ் வந்து நம்ம அக்கௌண்டில் வந்துடும் ஓகேயா மூணாவது ஸ்டெப் பார்த்துக்கிட்டிங்கன்னா இன் அதாவது யார் யாருக்கும் ஆன்லைன் இல்லை அவங்க காசு தங்க சொத்து வைக்க போகிறாங்க அவங்க என்ன செய்யலாம்னா ரெஜிஸ்டர் எல்லாம் செஞ்சுட்டு நேராக ஏதாச்சும் ஒரு வங்கி ஏதாச்சும் ஒரு நம்ம வங்கி பேங்க்கில் போயிட்டு அந்த பப்ளிக் அக்கௌண்ட் நம்பரும் கொடுப்பாங்க அந்த அக்கவுண்டுக்கு வந்து காசு நூறு வழியோ இரநூறு வழியோ இல்லை ஆயிரம் வழியோ பேங்க்இன் பண்ணிவிட்டு அதோட அந்த ஸ்லீப்பை எடுத்துட்டு அந்த ஆப் வச்சுருக்காங்களே அதில் பேங்கிங் தட்டி அந்த படம் பிடிச்சி கேலரியில் இருக்க படம் அந்த படத்தை அப்லோட் பண்ணிவிட்டு சில ரெண்டு மூணு வார்த்தைகள் எவ்வளோ நூறு வெள்ளி டைப் பண்ணிவிட்டு எவ்வளோ எத்தனை மணி சப்மிட் பண்ணிடுறோம் அப்படி தான் ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஹவர்ஸில் டுவெண்ட்டி ஃபோர் உங்களுக்கு வந்து கிராண்ட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்டில் வந்துடும் பொதுவாக பார்த்திங்கன்னா சைனீஸ் குடும்பத்தில் வந்து ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அந்த குழந்தைக்கு ஒரு வீடு வாங்குகிற அளவுக்கு தங்க சொத்தியும் தங்கத்தையும் சேர்க்கணுன்னு ஐடியாஸ் வச்சுருப்பாங்க ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து பிளானிங் பண்ணிடுவாங்க ஸோ இந்த ஒரு டெக்னிக் தான் வந்து நிறைய பேர் இந்தியா சைட்லேயும் சரி இங்கிலே சைட்லேயும் சரி சைனீஸ் சைட்லையும் யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க மாதிரி உங்கள் வீட்டில் புதுசாக ஒரு குழந்தை வந்து பிறந்துருக்காங்க இல்லாட்டி உங்களுக்கு அஞ்சு வயசில் ஒரு குழந்த இருக்காங்க இன்னமும் நம்ம வந்து காசு தான் சேர்த்து வச்சிக்கிட்டு இருக்கோம் வைனோட நம்ம தங்கத்தை சேர்க்கலாம் அப்படி உங்களுக்கு ஒரு ஐடியா செஞ்சால் கண்டிப்பாக மிஸ் சரவணன் நாடுங்க ஏன்னா இப்போ நீங்கள் சேர்ந்து சே ஏன்னா இப்போது மாதம் மாதம் ஒரு கிராம் தங்கத்தை நீ சேமிக்க வைக்கும்போது அது பத்து இருபது வருஷத்துக்கு அந்தாண்டு உங்களுக்கு எவ்வளோ தங்கம் இருக்குன்னு நீங்களே கல்குலேட் பண்ணி பாருங்க பப்ளிக் கோல் மூலிமா பிஸ்னஸ் செய்யணும்னு நினைக்கிறாங்க இளைஞர்களை வந்து நானும் ஜாயின் பட்டு நானும் உங்கள் கோலில் வந்து ஏஜென்டாவோ டீலராகவோ அந்தமாரி ஆகணும் ஆசைப்படுறாங்க பப்ளிக் கோல் அந்தமாரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து திறந்து வச்சுருக்காங்களா ஆ நண்பா நீங்கள் கேட்ட செல்விக்கு வந்து மொதல் என்ன ஒரு என்னோட எண்ணம் எப்படி இருந்துச்சு நான் சேரும் போது டீலர் ஆகும்போது நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து எல்லாம் வந்து ஒரு இன்கம் தேடணும் சைட் இன்கம் தேடணும் நம்மளுக்கு வந்து பத்த மாட்டது காசு எடுக்கிற சம்பளத்தில் ஸோ அடிஷ்னலாக இன்கம் தேடணும்னு நினைப்போம் அதான் பேசிஃப் இன்கம்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது நிறையா நிறுவனங்கள் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது இந்த மாதிரி பேசிப் இன்கம் தேடுற மாதிரி எனக்கு பர்சனலி ஏன் இது பிடிச்சிருக்குன்னா ஒன்று நம்ம யாரையும் செலவு பண்ண சொல்ல கற்றுக் கொடுக்கவே இல்லை செலவு பண்ண சொல்ல கற்றுக் கொடுக்கவே இல்லை சேர்த்து வைக்க தான் சொல்கிறோம் நம்ம டி நம்ம ஒரு ஒரு பிஸ்னஸ் செய்கிறோம் ஆனால் நம்ம வந்து நன்மையை செய்கிறோம் அந்த பிஸ்னஸ்னால் அவங்களோட சங்கதிகளே செழிப்பாக இருக்க போகுது ஃபைனான்ஷியலி நம்ம கற்றுக் கொடுக்குறோம் எப்படி சேவிங்க்குன்னு அவங்கள வந்து கைட் பண்ணுறோம் ஸோ அது எனக்கு ரொம்ப பர்சனலி பிடிச்சிச்சி ஓகேயா அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து பப்ளிக் கோல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மூணு முக்கியமான இம்பார்டண்டான ஒரு இது நம்ம இந்த இதில் வந்து பிஸ்னஸாக செய்கிறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஒன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் டைம் ஃப்ரீடம் ஓகே ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம்னா நம்ம ஒரு பேசிவ் இன்கம் இருக்க இருக்க இன்கம் இ இருக்கிட்டே போவோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நிர்ணயிக்க முடியும் நம்ம எவ்வளோ சம் மாதம் வருமானம் எடுக்க போகிறோன்னு நம்ம முடிவு பண்ண முடியும் இங்கே ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு நிறுவனம் இது நம்ம முடிவு பண்ண முடியும் ரெண்டாவது டைம் ஃப்ரீடம் நம்ம கையில் ஃபோன் இருந்தால் போதும் நம்ம குடும்பத்தோடு எங்கே வேணாலும் போகலாம் உலகத்தை சுற்றி எங்கே இருந்தாலும் கையில் ஒரு தொலைபேசி தொலைபேசியான லைனும் இருந்தால் போதும் நம்ம வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ஷேர் பண்ண போகிறோம் பொருள் வாங்கி வச்சுக்கல பில்டிங் இல்லை ஸ்டாஃபுக்கு சம்பளம் கொடுக்கல ஒன்றுமே இல்லை ஃபோனை ஒண்டி கையில் வச்சுக்கிட்டு நம்ம தங்கத்தோட நாலேஜை ஷேர் பண்ணுறோம் அவ்வளோ தான் வேறு ஒன்றுமே இல்லை ஸோ ரெஜிஸ்டர் பண்ணோடனே அவங்க தங்க சேமிச்சுக்கிறாங்க தங்கத்தை ஓகேயா இது ஒரு பேசி இன்கம் நம்மளுக்கு கிடைக்கிது ஸோ டைம் ஃப்ரீடம் ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா பிஜிஎல்எஸ் ட்ரிப் சொல்லுவாங்க இது நிறையா நிறுவனத்தில் இருக்கும் ஆனால் பப்ளிக் கோலில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் பப்ளிக் கோலோட பிஜிஎல்எஸ் வந்து விவிஐ ட்ரிப் ஏன் விவிஐ ட்ரிப் சொல்கிறேன்னா சாதாரணமான ட்ரிப் இல்லை மோர் தென் ஹண்ட்ரட் டீலர்ஸ்க்கு மேலே பப்ளிக் கோல் கொண்டு போயிருக்காங்க ஒகாய்டோ இத்தாலி துபாய் ஸோ பாருங்க இத்தனை மாதிரியான சவுத் ஆஃப்ரிக்கா ஸோ நான் பர்சனலி செப்டம்பர் மாதம் சுவிட்சர்லேந்துக்கு போகிறேன் ஓகேயா ஸோ அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சிருக்கு ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஒரு நிறுவனம் இந்த மாதிரி அப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து என்னது ஒரு வெளியூரை சுற்றி பார்க்குறதுக்கு ஓகேயா மூணாவது பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான் ரொம்ப பிடிச்சமானது மக்களே ரோயல்டி இன்கம் அதாவது இப்போ நான் எடுக்கிற ஒரு இன்கம் இதோட டபுளாச்சோ இல்லை ஆச்சோ எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னு வச்சிங்களேன் எனக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சு நான் இல்லை இந்த உலகத்தில் இந்த வருமானம் என் குடும்பத்துக்கு போய் சேரும் பிக்ஸா எவ்ரி எவ்ரிம நம்ம கஸ்டமர் வாங்குறது அந்த அவங்க வாங்குற அமௌண்ட் வந்து நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக் இன்கம் கிடைக்குதா மாசம் மாசம் கிடைச்சிட்டு இருக்கோம் நம்ம குடும்பத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கோம் ரோயல்டி இன்கம் இது ப்ரூவன் நம்ம ஒரு டீலர் நம்மளோட நம்ம நிறுவனத்தில் ஒரு டீலர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்தில் தவறிட்டார் அவர் தவறிட்டார் இந்த வருஷம் சொன்ன அவங்ககிட்ட சொன்னல சுவிட்சர்லேண்ட் போகிறாங்க அவங்க தாயார் வந்து இங்கே கூட சுவிட்சர்லேண்டுக்கு வராங்க மாதம் மாதம் அவரோட ஹோல் டீமோட எம்பாயர் செய்கிற வருமானம் அவங்க செய்கிற வருமானம் அவங்க தாயாருக்கு கிடச்சிட்டு இப்போ ஸோ பாருங்கள் இது எவ்வளோ ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம ஒரு நம்ம இல்லாட்டினா கூட இந்த உலகத்தில் நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு வருமானத்தை செஞ்சு வச்சுட்டு போகிறோம் ஸோ இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மக்கள்களுக்கும் வந்து ஜாயின் பண்ணுறோன்னா கண்டிப்பாக பப்ளிக் ஓட நீங்கள் ஜாயின் பண்ணி டீலர் ஆகலாம் ஓகே மக்களை பார்த்துட்டிங்கன்னா நம்ம நகைக்கடையில் போய் தங்கம் இது வாங்குறதுக்கும் நைன் 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 வாங்குறதுக்கும் பப்ளிக் ஓட்டில் வாங்குறதுக்கோ இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த கடைக்கு போனாலும் தங்கம் வாங்குகிறேன்னா ஹார்ட் சேல் அதாவது வித்துட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்துடுவீங்க அவ்வளோ தான் எந்த நகை கடைக்காரங்களும் உங்களுக்கு கால் பண்ணியோ உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியோ உங்கள் கூட கால் பண்ணியோ நீங்கள் தங்கம் சேர்த்து வைங்க வாங்கி வைங்க வாங்கினா அவ்வளோ நன்மை வாங்கிக்கிட்டே வாங்க இப்போ தான் இன்னும் நிறையா வரோம் உங்களுக்கு வந்து அக்யூமினேட்டடாக ஆகும் உங்கள் கிராம்ஸ் நிறையா இருக்கும் சேவிங் இருக்கும் இதெல்லாம் எந்த கடையும் கற்றுக் கொடுக்க மாட்டாங்க ஹாட் சேல் வித்தா சரி நீங்கள் வாங்கிட்டு போறீங்க வேணும்னா நீங்கள் வந்து வாங்குங்க இல்லைனா அவங்க உங்களை கேர் பண்ண மாட்டாங்க ஆனால் பப்ளிக் கோல் நிறுவனம் ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஹார்ட் சேல்னு ஒரு வார்த்தையே இல்லை நம்மளுக்கு வேண்டியது என்னென்னா நம்ம மக்களுக்கு வந்து தங்கம் சேமிக்கிற நாலேஜோடு செத்து வைக்கணும் ஓகேயா இந்த நாலேஜோடு செத்து வைக்கணுன்னு பல வழிகள் செஞ்சு கொடுத்துருக்காங்க புக்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த புக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஓகே இந்த புக்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா புக்கு வாங் மாஸ் என்னோடய மென் மோமான் போமான் ஜுல் ஷஃபி எழுதுறது இந்த ஒரு புக்கை படித்து தான் நானே ரொம்ப கற்றுக்கிட்டேன் ரொம்ப கற்றுக்கிட்டேன் தங்கத்தை சேமிக்கிறத பற்றி ஒரு ஒரு டேட்டா படிக்கிறதும் வர ஒரு நபரோட எக்ஸ்பீரியன்ஸை அதை எழுதி வச்சுருந்தாங்கன்னா அதை வச்சு நம்ம எடுக்கிற நாலேஜும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது ஸோ இந்த நாலேஜை வச்சு தான் நிறையா விஷயம் நான் கற்றுக்கிட்டேன் எப்படி வந்து தங்கம் செத்து வைக்கலாம்னா அதே மாதிரி தான் இந்த பப்ளிக் நிறுவனமும் நம்ம மக்களுக்கு வந்து நாலேஜோடு செத்து வைக்கணும் நாலேஜ் இல்லாட்டின்னா தங்கம் விலை ஏறிடுச்சுன்னா மக்கள் பயப்படுவாங்க ஐயோ தங்கம் விலை ஏறிருச்சா வாங்க வேணாம் வேறு நாள் இறங்கணுன்னு வாங்கிக்கலாம் அதே நாலேஜ் உள்ள மக்கள்னால் நான் யாருன்னு மொதல் பார்ப்பாங்க அவங்க யாருன்னு அவங்க பார்ப்பாங்க அவங்க வந்து கோல் சேஃபர் தங்கம் சேமிக்கிறாங்க இப்போ செலவு பண்ணலை ஒரு மூணு வருஷமோ அஞ்சு வருஷமோ பத்து வருஷமோ ஸோ அப்போ அவ்வளோ வருஷம் அவரைனா அவங்களுக்கு என்ன வேணும் கையில் கிராம்ஸ் நிறையா இருக்கணும் தங்க கிராம்ஸ் நிறையா இருக்கணும் அப்போ விலை ஏறினாலும் இறங்கினாலும் நாலேஜ் இல்லவங்க கண்டிப்பாக தங்கம் வாங்குவாங்க கண்டினியூஸ்லி சேவிங் பண்ணிக்கிட்டு போவாங்க விலையை பற்றி கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு வேண்டியது ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷம் சென்று கை நிறையா தங்கம் இருக்கணும் நாலேஜ் இல்லாதவங்கன்னா அதாவது அந்த சேமிக்கிறது நாலேஜ் இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்காட்டினா அவங்க வந்து இன்னைக்கு வாங்குவாங்க நாளைக்கு வாங்க மாட்டாங்க அப்புறம் ஒரு பத்து கிராம் வாங்கி வச்சுட்டு பத்து வருஷம் சென்று அதில் இன்னும் லாபம் கிடைக்க போகுது அவங்களுக்கு சொச்ச காசெல்லாம் செலவு பண்ணியிருப்பாங்க

பொழுது போகிற நேரத்தில் வந்து இந்த ஒரு விஷயத்த ஒரு சின்ன இன்கம்மாக நீங்கள் ஜெனரேட் பண்ண முடியும் இதுக்குள்ளே இருக்கிற விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நிறையா நாலேஜும் கிடைக்கும் அதே நேரத்தில் தங்கம் என்றைக்குமே விலையை வந்து கீழேக்கு இறங்கி போகிறது இல்லை அது என்றைக்குமே ஏறிட்டு தான் போகும் ஸோ தங்கம் இருக்கிற வரைக்கும் மனிதர்கள் வாங்கிக்கிட்டே இருப்பாங்க மனிதர் வாங்கிகிட்டு இருக்கிற வரைக்கும் தங்கம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஸோ சைட் இன்கமாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போது உங்களுக்கு லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு சேமிப்பாக கொடுக்கும் ஸோ நீங்கள் ட்ரை அவுட் பண்ண போகிறீங்க நான் ஒரு ஏஜென்ட் ஆக போகிறேன் நான் ஒரு டீலராக போகிறேன் நினைக்கிறீங்களா கண்டிப்பாக மிஸ் சரவணன் அனுக்குங்க மேல் விவரங்கள் அவர் அங்கே உங்களுக்கு தொலைபேசி மூலியமாக தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவைப்பட வேண்டிய எல்லா இன்ஃபர்மேஷனும் கொடுத்துருவார்